வெல்கம் பேக் ஹாலிடே டூர் மேக்கர் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஏலகிரி சுற்றுலா எப்படி போயிட்டு வர்றது அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஏலகிரி தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய மலை பிரதேசம் இது சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்கமாக விளங்குகிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறந்த சுற்றுலா தலம் ஏலகிரி வானையம்பாடி மற்றும் ஜோலார்பேட்டைக்கு இடையில் அமைந்துள்ளது வேலூரிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை விமான நிலையத்திலிருந்து இரநூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்திலும் ஏலகிரி மலை அமைந்துள்ளது பல்வேறு பழங்குடியின மக்கள் வாழும் ஏலகிரி தமிழகத்தின் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாகும் ஏலகிரிக்கு வந்து சேர்ந்தவுடன் முதலில் ஒருவர் கவனத்தை கவர்வது அதன் அமைதியான சூழலும் கிராமிய மனம் கவழும் அழகும்தான் பூந்தோட்டங்கள் புல்வெளிகள் மற்றும் பழத்தோட்டங்களால் சூழப்பட்டிருப்பதால் இவ்விடம் பழங்கள் மற்றும் இழைத்தடைகளின் வாசம் சூழ்ந்து காணப்படுகிறது அழகிய இயற்கை வளம் சூழ்ந்த பாதைகளின் வழியே பயணம் மேற்கொள்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஏலகிரிக்கு செல்ல சிறந்த சமயம் அக்டோபர் முதல் மார்ச் வரை இருப்பினும் ஆண்டு முழுவதும் இங்குள்ள காலநிலை மிதமாகவே இருக்கும் ஏலகிரி நீங்கள் வந்து சேர்ந்த உடனே இங்கே எங்கே ஸ்டே பண்ணலாம் இங்கே எந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் இங்கே எங்கே நல்லா சாப்பாடு கிடைக்கும் இங்கே வந்து போகிறதுக்கு எவ்வளோ டோட்டலாக எக்ஸ்பென்ஸ் ஆகும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம் ஏலகிரியில் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவி ரிசார்ட் இது வந்துட்டு ஒரு பட்ஜெட் ரிசார்ட்டு இது வந்து உங்களுக்கு மெயின் டவுன்லேயே இருக்குது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் அதுக்கடுத்தது கோல்டன் நெஸ்ட்டு இது வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் அதுக்கப்புறம் குமார ராஜா பேலஸ் இது வந்துட்டு ஒரு அபவ் த்ரீ ஸ்டார் ரெசார்ட்டு இது வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் இதுக்கப்புறம் ஸ்டர்லிங் ரெசார்ட் இருக்குது அதுவும் இந்த ரேஞ்ச் தான் வரும் இதை மாதிரி நிறையா ரிசார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு என் உங்களுக்கு சூட்டான பட்ஜெட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ரிசார்ட்டை புக் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் இங்கே ஹோம் ஸ்டேஸ் அப்புறம் காட்டேஜஸும் இருக்குது இங்கேயும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் கிடையாது ரெஸ்டாரண்ட்ஸு நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்ஸ்லேயே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எடுத்துக்கோங்க ஆஃப்டர்நூன் லன்ச் வந்துட்டு இங்கே லேக்கை சுற்றி நிறையா சின்ன ஹோட்டல்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு ஆப்ஷனும் கிடைக்குங்க அங்கே நல்லதாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏலகிரியில் இருக்க முக்கியமான சைட்ஸின் பிளேஸஸ் நான் சொல்கிறேன் புங்கனூர் ஏரி இயற்கை பூங்கா ஜெகலாம் பாறை நீர்வீழ்ச்சி சுவாமி மலை முருகன் கோயில் வேலன் கோயில் அதுக்கடுத்தது அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ப்ரைவேட்டாக ரன் பண்ணுறாங்க இது நீங்கள் பெய்டு ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லலாம் இங்கே வந்து சிப்லைனு மற்ற அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும் இது போய் நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ஆஃப் டே கூட டைம் எடுக்கும் ஸோ இங்கே இருக்கிற முக்கியமான சைட்ஸின் பிளேஸஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை எப்படி போய் பார்க்கலாம் இங்கே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத அப்படியே பார்க்கலாம் வாங்க எலகிரிக்கு நீங்கள் வர்றதா இருந்துச்சுன்னா ஒரு ஒன் நைட் டூ டேஸ் பிளான் நான் சொல்கிறேன் நீங்கள் சென்னையிலேருந்து வந்தாலும் இல்லை பெங்களூர்லேருந்து வந்தாலும் இல்லை அதர் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் ஒரு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக்லாம் ரீச் ஆகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் டைரெக்டாக ரீச் ஆகிட்டு உங்களோட ரிசார்ட்டு உங்களோட ஹோட்டல்ஸ் நீங்கள் எங்கே புக் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் நீங்கள் லக்கேஜ் வச்சுட்டு உங்களோடய செக்கின் டைமுக்கு செக்கின் ஆகிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக பொங்குனூர் லேக் அங்கே வந்துருங்க அங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி இல்லை ஹனிமூன் கப்பல்ஸாக வந்தாலும் சரி இங்கே போட்டிங்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு அப்புறமா போட்டிங் போயிட்டு நீங்கள் அந்த இயற்கையை வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இங்கே நிறையா லேக்கை சுற்றி மீன் பிடிப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த லேக்கை சுற்றி நிறையா ஷாப்பிங் இருக்குது இந்த இங்கே ஷாப்பிங் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மலை தேனும் அப்புறமா இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸும் இதையெல்லாம் நீங்கள் ஒரு நிறையா டைம் எடுத்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கப்புறமா ஈவினிங் இங்கே ஆப்போசிட்லேயே நேச்சுரல் பார்க் இருக்குது அந்த பார்க்கில் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் போகும் ஏன்னா அது ஒரு பெரிய பார்க்கு நல்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த பார்க்கை பார்க்கை நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படியே ஈவினிங் இங்கே வந்துட்டு ஒரு வாட்டர் டான்ஸு அப்புறம் லேஷர் ஷோ இது வச்சுருக்குறாங்க இதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ரெசார்ட்டுக்கு போகலாம் ரெசார்ட்லேயே உள்ள ஹோட்டல்ஸில் நீங்கள் தங்கியிருக்க இடத்துல நைட்டு டின்னர் முடித்து நைட்டு ஹால்ட்டு இது தான் டே ஒன் பிளான் டே டூ பிளான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே சுவாமி மலை அதை விசிட் பண்ணுங்கள் அந்த டெம்பிள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சரௌண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை முடிச்சுட்டு வேலன் டெம்பிள் அதை விசிட் பண்ணுங்கள் அங்கேருந்து நல்ல வியூ பாயிண்ட் தெரியும் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக மறுபடியும் ரெசார்ட் வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த பெய்டு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்துட்டு அந்த ஏலகிரியில் இருக்குது உங்களுக்கு எது கரெக்டாக படுதோ அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் கம்பெனிக்கு போய் நீங்கள் பெய்டு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அங்கே நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது சில்ட்ரன்ஸுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது இங்கே வந்து சில பேர் வந்துட்டு போன உடனே வந்துருவாங்க அப்படி இல்லைனா சில பேர் வந்துட்டு ஈவன் ஒன் டே கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சில பேர் ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இது உங்களோடய பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டடு இங்கே ஏலகிரியில் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் இது வந்துட்டு திருப்பத்தூர் அந்த ரூட்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இது நீங்கள் போகணுன்னா கூகுள் மேப் போட்டுக்குங்க ஸோ இந்த பிளேஸஸை விசிட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் நைட்டோ இல்லைன்னா அடுத்த நாள் மார்னிங்கோ போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இதுதான் டே டூ பிளான் இதுக்கு மேலே டேஸ் நீங்கள் ஏலகிரியில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் லெஷராக தான் வரும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு லாங் ஹாலிடே மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணலாம் இதை ஒரு பேக்கேஜாக பிளான் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் சென்னையிலருந்தோ இல்லை பெங்களூர்லேருந்தோ வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஏசி கார் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் அந்த கார் வந்து என்டயர் ட்ரிப்பாக உங்கள் கூடவே இருக்கும் இது கூட உங்களுக்கு டிரைவர் பே பேட்டா டோல் பார்க்கிங்கு ஹில்ஸ் சார்ஜஸ்ஸு ஃபியூல் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூஷன் ஆகும் அப்புறமா அக்காமடேஷனு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இது இன்க்ளூட் ஆகிடும் நம்ம மென்ஷன் பண்ணிக்க எல்லா சைட்ஷன் பிளேஸஸுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ் நிறையா நம்ம போட போகிறோம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஹாலிடே டூர் மேக்கரை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேக்கேஜோட அமௌண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள் யூ ஸோ மச் ஹாலிடே டூர் மேக்கர் டீம்